எல்லாருக்குமே சுப்ராமி எக்ஸ்பிளேஷன் சேனலுக்கு வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மை நேம் இஸ் ராஜ் அப்படின்ற ஷோவில் ராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பெல்ட்டை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மை நேம் இஸ் ராஜ் உங்கள எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியற ஒரு ஷோவாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் இருக்கிற எல்லா அவதார்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நம்ம ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் பெல்ட் கிடைக்கும். அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணி தான் ராஜ் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான அவதார்ஸாக மாறுவார். ஸோ டோட்டலாக இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 அவதார்ஸை காமிச்சிருக்காங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 அவதார் தான் இருக்கும், அதுக்கப்புறம் மயூர் அப்படின்னு சொல்கிற ஒரு அவதாரமும் இருக்கிறதுலே அவனோட மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மானா அவிஸ்தா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அவதாரமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த அவிஸ்தாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவிஸ்தாக்குன்னே தனியாக ஒரு வீடியோ கூட போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டை பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ரிஷி கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பெல்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா அதோட சிம்பிளே வந்து ஒரு பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டில் வந்து இந்த பாம்பு சிம்பிள் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன தியரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக நம்மளோட நாகா அதாவது ஸ்னேக் சிங்காரம்னு நம்மளோட ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த அவதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை அவதாரங்கள் இருக்குது, அதில் எதனால வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து இந்த ஸ்னேக் சிங்காரத்தோட அந்த ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நிறைய தியரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உருவான இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேப்சர் பண்ண அந்த அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் சிங்காரன்ற அவதாரமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற மொத்த அவதாரங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ண ஒரு அவதாரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படி இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்த தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேக் சிங்காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக் ஃபைவ்ல இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் அவதாரம்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாசிக் ஃபைவ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவிஸ்தா அண்ட் மயூர் இவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 5 பேரில் இந்த நாகா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல். பிகாஸ் இந்த நாகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வை பண்ண முடியும்னு நிறைய பவர்ஸ் இருக்குது. இதோட பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இருக்கிற அந்த 5 அவதாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து இந்த ஸ்னேக் சிங்காரம் அப்படின்னு சொல்லப்படுற அவதாரம் தான். அண்ட் இந்த அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அவதாரங்களோட லீடராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதாரத்தோட அந்த ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜோட அந்த பெல்ட்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யா அதுங்க இந்த வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி? இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை மை நேம் இஸ் ராஜ் பற்றி போடணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ. ஸோ யா அவ்வளோங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களே இன்னொரு வீடியோவில் பாருங்க. சந்திக்கும், பை பாய் அண்ட் தேங்க்யூ. It's too complicated. Oh, and I feel like I am so